ஓகே நீ ஹெல்த்தி பாயா ஓகே ஓ ஸோ எஸ் ஆல்சோ கை வாஷ் பண்ணிக்கிறியா டெய்லி வாவ் யூ ஆர் சச் எ ஹெல்த்தி பாய் உனக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கணுமே ஹெல்த்தி பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்டார் கொடுப்பேன் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் கரெக்டாக சாப்பிட்றியா நிறைய தண்ணி குடிப்பியா எவ்வளோ நேரம் டிவி மொபைலெல்லாம் பார்த்துட்ருப்பேன் டெய்லி ஒன் அவர் வணக்கம் நான் டாக்டர் தவமணி பேசுகிறேன் இப்போ துபாயில் வந்து வெதர் வந்து சடன்னாக கோல்டாக ஆரம்பிச்சிக்கிச்சு ஸோ குழந்தைங்க வந்து நிறையா ஃபீவர் காஃப் கோல்டு இதெல்லாம் நிறையா வருது அதை கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் இது மூணும் என்றைக்கும் மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக குழந்தைங்க காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறதுனால அதை ஸ்கிப் பண்ணுறாங்க அதனால் நம்ம காலையில் ஏதாச்சும் அவங்களுக்கு வெறும் வயத்தில் அனுப்பக்கூடாது ஏதோ ஒரு ஃப்ரூட் வாழைப்பழம் இல்லை ஒரு சப்பாத்தி ஒரு இட்லி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும் பாக்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து ரெண்டு பாக்ஸாக போட்டுருங்க ஒன்று ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு வெஜிடபிள் ஒரு சப்பாத்தி தோசை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் போடுங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக பசங்க என்ன கொடுக்குறோமோ அதை வந்து சாப்பிட்ருவாங்க சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஒரு கிளாஸு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக கொடுங்க இல்லை ஒரு லபான் கொடுங்க இல்லை ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக ஏதாச்சும் நம்ம ஹோம்மேட் வீட்டில் செஞ்சதாக கொடுங்க ஈவினிங் டின்னர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துருங்க நம்ம என்ன சாப்பிட்றோமோ ரைஸ் வெஜிடபிள் தால் சப்பாத்தி என்ன சாப்பிட்றோமோ அதை குழந்தைங்க வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கண்டிப்பாக அவங்களும் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம ரோல் மாடலை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக அவங்களுக்கு வந்து தண்ணி நிறையா குடிக்க பழக்கணும் மினிமம் அட்லீஸ்ட் 4 to 6 கிளாஸஸ் அவங்க வந்து தண்ணி கொடுக்கணும் கோல்டாக கொடுக்காதீங்க கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுக்கறது பெட்டர் எப்போவுமே அதை வந்து அவங்க ஐஸு ஃப்ரிட்ஜ் வாட்டர் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அது அதை கொஞ்சமாக அப்படியே பழக்கத்தை நீங்கள் மாற்றலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தூங்கணும் அவங்க அட்லீஸ்ட்டு 6 to 8 hours அவங்க தூங்குகிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லைன்னா இப்போ ஸ்க்ரீன் டைம் வந்து நிறைய ஆக்கியபை பண்ணுது குழந்தைங்களோட டைமு நீங்கள் பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் 1 to 2 hours அதை மினிமைஸ் பண்ணுங்கள் அதில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் அவங்க வந்து சன்லைட்டில் போய் விளையாடணும் அவங்க வெளியில் போய் விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சன்லைட் எக்ஸ்போஜரு ஸோ காலையில் 6 to 7 கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்களுக்கும் தூங்கணும்னு தோணும் அட்லீஸ்ட் ஈவினிங் ஒரு 5 to 7 ஒரு அந்த 2 hours டைமில் வந்து நீங்களும் அவங்க கூடவே போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் குழந்தையும் வந்து விளையாடும் போது அது அவங்க சன்லைட் அவங்களுக்கு வரும்போது உடம்புக்கு போன்ஸுக்கு ஹெல்த்து இம்யூனிட்டி எல்லாத்துக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அடுத்தது அவங்களுக்கு வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து அர்லி ஏஜ்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாருங்கள் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு யோகா டேவே டிக்ளேர் பண்ணி ஹோல் வேர்ல்டு அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து அவங்க செய்கிறாங்க அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது யோகா இஸ் நத்திங் பட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவ்வளோதான் சில பாஸ்டரில் குழந்தைங்களுடைய சிஸ்டமை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் ஸோ அவங்க பாடி பார்ட்ஸுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மொல்லமாக செய்யுது இப்போ ஏரோபிக்ஸ்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது யோகாவில் கொஞ்சம் ஸ்லோ வருது ஸோ நம்ம ஈச் சிஸ்டம்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம் மெடிடேஷனும் வந்து அவங்களுக்கு மைண்டை வந்து எப்படி காமாக வச்சுக்கணுன்றது இம்பார்ட்டண்ட்டு யோகா மெடிடேஷனில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத ரிசர்ச் மூலியமாகவும் நிறைய சொல்லியிருக்கோம் அது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெரிய சொத்து ஹெல்த்து வெல்த் ஆல்ரெடி நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் அட்லீஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நாம் வந்து ஹெல்த்து ப்ரிவென்டிவ் ஹெல்த்தை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் ஜங்க் ஃபுட்டு குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட் வந்து இப்போ வந்து ஃபேஷனாக போயிடுச்சு அது என்னன்றது அவங்க தெரியட்டு அட்லீஸ்ட்டு கேஎஃப்சி இந்த மாதிரி பேரெல்லாம் அவங்க தெரியட்டு ஃபுட்டு என்னன்றதும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ மந்த் நீங்கள் வாங்கித்தரலாம் பட் அதுக்கதுக்கும் அவங்க காம்பன்சேட் பண்ணு இப்போ இந்த ஜங்க் ஃபுட் நம்ம வாங்கி தரோன்னா அதுக்கதுக்கும் அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணி அதை சரி பண்ணணும் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து வீட்டிலையே குக் பண்ணி வீட்டு சாப்பாட்டையே
பசங்களுக்கு கொடுக்கணும்னா வீடு தான் பெஸ்ட்டு, நம்ம வீட்டு கிச்சன் தான் பெஸ்ட்டு ஃபார்மசி, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருள் தான் பெஸ்ட்டு மெடிசன் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற. அப்புறம் அவங்க குழந்தைங்க வந்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து வெல் கவர்டாக இருக்கணும். இப்போ சாக்ஸோ குல்லா, அப்புறம் வந்து வார்ம் க்ளோத்ஸ் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலேனாலும் நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைக்கு எது இம்பார்ட்டண்ட்டுன்றதை பார்த்து நீங்கள் வந்து வார்ம் க்ளோத்ஸ் போட்டு தான் வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். வீட்லேயும் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர். அதுக்கப்புறம் எல்லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.